லவ்யூ நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன ஷேர் பண்ண போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரான ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி நேற்று கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, கோட்ல ஓப்பனிங் சாங் என்ன சாங்? ஏன்னா யுவன் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, ஓப்பனிங் சாங் மாசா ஒன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாங் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன், இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ நாம விசாரிச்ச வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஸோ அதுதான் அங்கே ஷேர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, படத்துல மொத்தம் 5 ட்ராக் யுவன் அவர்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல நாம 3 ட்ராக் கேட்டாச்சு. ஒன்னு வந்து ஜாலியான வைப்ல விசில் போடுன்னு இருக்கு, பார்ட்டி சாங். இன்னொன்னு ஒரு ஃபேமிலி லவ் சாங்ஸ் அமைஞ்சிருக்கு, சின்ன சின்ன கண்கள். இன்னொன்னு ஜாலியான ஸ்பாக் லவ் சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. இன்னொரு ஒரு சாங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஒரு சாங் மேபி எக்ஸ்பெக்டட் யுவன் பர்த்டேக்கு ஸ்பெஷலா வரலாம், இல்லைன்னா படத்திலே சர்ப்ரைஸா கேட்கற மாதிரியும் அமையலாம். ஆனா அது வரத்துக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. த்ரிஷா அவர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு சாங் தான். சுத்திகாஷன் அவர்களும் அனிருத் அவர்களும் சேர்ந்து பாடின பாட்டு, விவேக் அவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த பாட்டில் கூட ரெயின்போ கண்ணால் அப்படின்னு சில வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம கேள்விப்பட்டோம், அதையும் நான் அங்கே ஷேர் பண்ணிடுறேன். இதை விட ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, த்ரிஷா அவர்கள் சாங்க்கு மட்டும் இல்லாமல் 2-3 காட்சிகளோடு சேர்ந்து இந்த பாடலுக்கு வர மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். லைக் சொல்லணும்னா, வாரிஸ்ல எஸ்ஜே சூர்யா அவர்கள் சாங்க்கு முன்னாடி ஒரு போர்ஷன் வரல, ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதிகம் அங்கே ஷேர் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு 4th ட்ராக்காக வச்சுக்கலாம். அடுத்து 5வது ஒரு ட்ராக் வந்து ரேப் சாங்கு, அது இந்த GOAT அந்த ஒரு ட்ராக் தான். ஸோ அது வந்து இருக்க போகுது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நாம் கேள்விப்பட்டது சர்ப்ரைஸாக தாண்டி அப்பா பையனுக்கான லவ் சாங்ஸ் மாதிரி என்ன பிஜிஎம் ட்ராக் இடையில இருக்குமோ அப்படின்ற மாதிரி சின்ன தாட் இருக்கு, அதையும் வேணா இங்கே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அப்போ எங்கே அந்த ஓப்பனிங் சாங்னு கேட்டிங்கன்னா, மெர்சல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மேட்சோ சாங் வந்த மாதிரி ஏன் ஸ்பார்க் சாங் வரலாம், அப்படி இல்லைன்னா நம்ம விசில் போடே ஓப்பனிங்காக இருக்கலாம், இல்லைனா இன்னும் வெயிட் பண்ணுங்களேன் 4th ட்ராக் வருது, தளபதி எப்படின்னு கட்டுற மாதிரி ட்ரெய்லரில் சொன்னாங்கள பொண்ணோட சுற்றிட்டு இருப்பாருன்னு சம்திங், அந்த சாங்கை கூட எடுத்துகிட்டு வந்து ஓப்பனிங்காக வைக்கலாம். ஸோ இதெல்லாம் போக ஒரு ஸ்னாப் காட்டுறேன். ஸோ ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, செம்ம மாசாக இருக்கும், தளபதி வா அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும், அப்படி யாரை கூப்பிட்டு ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ மேஜராக அது கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருக்கும்னு எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. ஸோ ப்ரிடிக்ட் பண்ணதெல்லாம் ஓகே தான். ஸோ அந்த எதுக்காப்பில் இருக்கிறது யாராக இருக்கும், அதுதாங்க செம சஸ்பென்ஸ். அந்த ஒரு தகவலை கேட்டேன், கேட்டே செம சர்ப்ரைஸ், செமையாக அள்ளு விடும் தேட்டரில் பார்க்கும் போது. டக்குன்னு 1, 2, 3 சொல்லிலாம் தோணுது, பட் டி ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் சர்ப்ரைஸை உடைக்க நான் விரும்பலை. ஸோ அதை நீங்கள் சர்ப்ரைஸாக திரையில் பார்க்கும்போது குஸ்பம்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கொண்டாடுங்க, அப்படி ஒரு போர்ஷன் தான் அந்த ஒரு போர்ஷன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கேள்விப்படும் போதே இல்லை, இந்த மாதிரி காட்சிகள் ஒரு 4-5 படத்தில் அமைஞ்சாவே போதும் ஒர்த்து படம் மாசிட்டு அப்படின்னு சொல்ல தோணுது. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுவும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், மீண்டும் சந்திப்போம், பாய்.